அனைவருக்கும் வணக்கம். நான் மோகன்ராஜ். பட்டா மாற்றம் செய்வதற்கு தேவையான மிக முக்கியமான ஆவணங்கள் எது எது அப்படின்னு நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோல சொல்லப்படுகின்ற தகவல் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல வருவாய்த்துறை அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சார்ந்த தகவல்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பத்திரப்பதிவுத்துறை சார்ந்த தகவல்கள்லாம் நிறைய இருக்கு. இந்த வீடியோக்கள்லாம் தனித்தனி பிளேலிஸ்ட்லயே கொடுத்து வச்சிருக்கேன், அதை நீங்க வேணும்னா போய் பார்க்கலாம். அப்படி பட்டா மாற்றம் தொடர்பா வெளியிடப்பட்ட வீடியோக்கள்ல சிலர் என்ன கேட்டிருக்காங்கன்னாக்கா, சார் பட்டா மாற்றம் செய்ய தேவையான ஆவணங்கள் பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பட்டா மாற்றம் செய்ய தேவையான முக்கியமான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல், அதாவது நீங்க சமீபமா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருந்தீங்கன்னாக்கா, நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும் போதே வந்து பாத்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயே வந்து உங்களுக்கு பட்டா மாற்றம் செய்வதற்கான ரிக்வெஸ்ட் வந்து சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அமைச்சிட்டு இருப்பாங்க. அதனால நீங்க இதுக்காக நீங்க தனியா போய் பட்டா மாற்றம் செய்வதற்காக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது மட்டும் இல்லாம பட்டா மாற்றம் செய்வதற்கான அந்த கட்டணத்தையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யும் போதே உங்ககிட்ட வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ நீங்க வந்து தனியா வந்து இதுக்காக வந்து விண்ணப்பம் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு டிலே ஆச்சுனாக்கா நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா, சம்பந்தப்பட்ட அந்த வருவாய்த்துறை அலுவலர்களை சந்திச்சு, சார் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருந்தேன், எனக்கு வந்து அந்த பட்டா மாற்றத்துக்கான ரெக்வஸ்ட் வந்து வந்திருக்குங்களா, அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாம நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு ரொம்ப நாள் ஆகுது ஆனா இன்னும் பட்டாவே மாறல அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, நீங்க எந்த சொத்தை வந்து பட்டா மாற்றணுமோ அந்த சொத்தினுடைய ஆவணம், அதாவது அதோடைய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட், அந்த சொத்து பத்திரம் இருக்குங்களா, அந்த பத்திரத்தை எடுத்துக்கணும். அது கூடவே வந்து பாத்தீங்கன்னாக்கா யார் பேர்ல பட்டா மாற்றம் செய்ய போறீங்களோ அவங்களுடைய ஆதார் அட்டை, அது மட்டும் இல்லாம அந்த சொத்தினுடைய தாய் பத்திரம், அதாவது பேரண்ட் டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது இந்த சொத்து பத்திரம் இப்ப இருக்கீங்க இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி அந்த சொத்து தொடர்பாக என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் டாக்குமெண்ட், அதாவது மூலப்பத்திரம் சொல்லுவாங்க. அப்படி அந்த மூலப்பத்திரங்கள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அந்த மூலப்பத்திரத்தையும் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம அந்த சொத்தினுடைய கணினி சிட்டா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வில்லங்க சான்றிதழ் இது எடுத்துக்கலாம். இதுல கணினி சிட்டாவும் வில்லங்க சான்றிதழும் இல்லைன்னா கூட பரவாயில்லை, இ சேவை மையத்துக்கு நீங்க விண்ணப்பிக்க போகும்போது அவங்க கிட்டே சொன்னீங்கன்னாக்கா அவங்களே இதை எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனா அதுக்காக நீங்க தனியா கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, நீங்க இ சேவை மையத்துக்கு போங்க. எந்த மாதிரியான இ சேவை மையத்துக்கு போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம், அதாவது கூட்டுறவு பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்க இயங்கக்கூடிய இ சேவை மையம். அது மட்டும் இல்லாம வட்டாட்சியர் அலுவலகத்துக்குள்ள இயங்கும் இல்லைங்களா இ சேவை மையம், அந்த இ சேவை மையத்துக்கும் போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த பட்டா மாற்றம் செய்வதற்கான விண்ணப்பத்தை நீங்க ஆன்லைன் மூலமாவே அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது முழு புலமா அல்லது சப்டிவிஷனா, அதாவது புல் ஃபீல்டா இல்ல சப்டிவிஷனான்னு கேட்பாங்க. முழு புலமா இருந்தா அதை விஓக்கும், சப்டிவிஷனா இருந்தா அதை வந்து சர்வேயருக்கும் அமைச்சிருவாங்க. ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய சொத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பட்டா மாற்றம் செய்வதற்காக விண்ணப்ப கட்டணமா, அதாவது பட்டா மாற்றம் செய்வதற்கு விண்ணப்பிப்பதற்காக விண்ணப்ப கட்டணமா வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க ₹60 செலுத்த வேண்டியிருக்கும். இந்த பட்டா மாற்றத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் நேரடியா இசேவை மையத்துக்கு தான் போய் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதாவது இதுக்கு முன்னாடி நான் வந்து இ சேவையினுடைய நான் தனிப்பட்ட முறையில வச்சிருக்கக்கூடிய சிட்டிசன் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நான் உள்ள போய் பார்த்தப்ப அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பட்டா மாற்றத்துக்கு அப்ளை பண்ணுவதற்கான ஆப்ஷன்கள் இல்ல. அதனால நாம பட்டா மாற்றத்துக்கு விண்ணப்பிக்கணும்னா இ சேவை மையத்துக்கு போய் விண்ணப்பிக்கணும். சரி, அதாவது நான் இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நிலப்பகுதிக்கான பட்டா மாற்றத்துக்கு தான் நீங்க இந்த மாதிரி இ சேவை மையத்துக்கு போயிட்டு ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணணும். அதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நத்தம் பகுதி வந்து பட்டா மாற்றணும்னாக்கா நான் சொன்ன இந்த டாக்குமெண்டோடைய நகல் எல்லாம் இணைச்சு நேரடியா நீங்க சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அலுவலகத்திட்டே கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்படியே மத்தவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.